ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா 32 இன்ச் பாடி மெஷர்மெண்ட் உள்ள அளவு தான். இது வந்து ரெடிமேட் ப்ளவுஸ்க்கு உண்டான அளவு. இது வந்து நான் என்ன அளவு இருக்குதோ அதே அளவு தான் போட்டு வெட்ட போகிறேன். இதில் லூஸு டைட்டு எந்த மாதிரி இதெல்லாம் நான் வைக்கவே மாட்டேன். இதில் என்ன அளவு இருக்குதோ அதையவே போட்டு அப்படியே வெட்டுறேன். இது வந்து கரெக்டாக இருக்கும். 32 இன்ச், 33 இன்ச், 30 இன்ச், இந்த மூணு அளவு நெஞ்சு சுற்றளவு எடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு இதில் இதே மெஷர்மெண்ட்டில் வந்து போட் நெக் எப்படி வெட்டுறது, பிரின்சஸ் கட்டு எப்படி வெட்டுறது, கட்டோரி கட்டு எப்படி வெட்டுறதுங்கிறத நான் அடுத்தடுத்து வீடியோவில் நான் போடுறேன். இதுலேயே வந்து உங்களுக்கு 6 அளவு இருக்குது. 32 இன்ச்சு, அடுத்து 34 இன்ச்சு, 36 இன்ச்சு, 38, 40, 42, 44, இந்த மாதிரி 7 அளவு இருக்குது. இந்த 7 அளவுலேயும் உங்களுக்கு வந்து பிரின்சஸ் கட்டிங்கு, போட் நெக்கு, கட்டோரி கட்டிங்கு, அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து ரெகுலராக வீடியோ வரும். கவனமாக ஒரு நோட் புக் எடுத்து எல்லா டீட்டெயிலும் எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து ரெடிமேட் ப்ளவுஸ்க்கு உண்டான அளவு. பாடி மெஷர்மெண்ட் நான் எடுக்கலை. ரெடிமேட் ப்ளவுஸ் நம்ம எப்படி தைப்போம் அந்த அளவு வந்து நான் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து இந்த அளவை வந்து நீங்கள் ஒரு நோட் புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெடிமேட் ப்ளவுஸுக்கு வந்து உயரம் வந்து 13.5 வச்சுக்கோங்க. நெஞ்சு சுற்றளவு, செஸ்ட் அளவு வந்து 32, இடுப்பு சுற்றளவு 26, பின்கழுத்து வந்து 6.5 வச்சிங்கனாவே போதும். உங்களுக்கு வேணும்னா 7 இன்ச் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து எப்பவும் போல் 6 இன்ச் வச்சுக்கோங்க. இந்த 32 சைஸுக்கெலாம் வந்து நீங்கள் 6 இன்ச் வச்சிங்கனாவே கரெக்டாக இருக்கும். 7.5 வைக்க வேண்டாம். 6 இன்ச் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆர்ம் ஹோல் வந்து 13 இன்ச்சு. கை சுற்றளவு, கை லென்த்தை பொறுத்து நீங்கள் வந்து எல்போ ஸ்லீவ் வைக்கிறவங்க கேட்குறாங்களோ இல்லை வந்து ஷார்ட் ஸ்லீவ் கேட்குறாங்களோ அதை மட்டும் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துங்க. மற்றதை எல்லாமே நான் சொல்கிற அளவு மட்டும் வைங்க, கரெக்டாக இருக்கும். அப்புறம் வந்து அடுத்து வந்து ஃப்ரண்ட்டு வந்து பாயிண்ட் அளவு 8 இன்ச்சு. 8 இன்ச்சில் வந்து கூட 4 இன்ச்சு சேர்த்துக்கிங்க. 4 சேர்த்துனா 12 இன்ச்சு வருதா? 12 இன்ச்சு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு உயரம் 12 இன்ச்சு வந்து ஃப்ரண்ட்டு உயரம் வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து உயரம் 13.5 ப்ளஸ் வந்து 6 இன்ச்சு 14 வச்சு மார்க் பண்ணிக்கிங்க. அடுத்து ஷோல்டர் வந்து 13 ரெண்டாக பிரித்தா 6.5 1.5 இன்ச் கம்மி பண்ணிக்கிங்க. இது வந்து எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் வந்து ஷோல்ட்ரு வந்து கழுத்து இறக்கம் இருந்துச்சுன்னா ஷோல்ட்ரு வந்து இங்கே கம்மி பண்ணிடணும். கழுத்து இறக்கம் இல்லை, சப்போஸ் வந்து கழுத்து எங்களுக்கு மேலே வேணும்னா ஷோல்ட்ரு கம்மி பண்ணுறது மாறும். இது வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே வைக்கிறது தான். 1.5 இன்ச் கம்மி பண்ணிக்கிங்க. அடுத்து கம்மி பண்ணிட்டு ஷோல்ட்ரு வந்து 3 இன்ச் வச்சுக்கோங்க. நெக்கோட அகலை வந்து 2 இன்ச் வச்சிங்கன்னா இதுக்கு தாராளம் இந்த அளவே கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இதுக்கு பாக்ஸ் போட்டுக்கோங்க. 2 இன்ச் வச்சு இறக்கம் வந்து 7 இன்ச் இருந்தாவே போதும். கஸ்டமர் இறக்கம் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது வந்து ரெடிமேட் அளவு, அதனால் நான் நார்மலாக தான் வெட்டுறேன். அதே மாதிரி அங்கேருந்து இங்கே இந்த இறக்கம் வந்து 5 இன்ச் வச்சுக்கோங்க. இது என்ன இறக்கம் இருக்குதோ அதே இறக்கம் தான் இங்கே வரணும். வச்சுட்டு இதையே செக் பண்ணிக்கணும். இந்த இடம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அடுத்து 32 4 பிரித்தா 8 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இதை இப்படியே ரவுண்டு பண்ணிடுங்க. ஒரு 3/4 இன்ச்சு கேப் இருந்துச்சுன்னா போதும். இதுக்கும் ஒரு 3/4 இன்ச்சு கேப் இருந்தாவே தாராளம் போதும். அடுத்து ஆர்ம் ஹோல் வந்து 13 அப்படியே செக் பண்ணுங்கள்.
ஷோல்டர் விட்டுருங்க. ஷோல்டர் விட்டுட்டு செக் பண்ணுங்கள், கரெக்டாக 13 இன்ச் வரும். இதுதான் நெஞ்சு சுற்றளவு, கரெக்டாக 13 இன்ச்சு. அதிலிருந்து ஒரு 2 இன்ச்சு உள்ள கிளாத்து விட்டுருங்க. இடுப்பு சுற்றளவு 26 நாலாக பிரித்தா 6.5 வருது. 6 6 12 6 6 13. அதுலேருந்து 1 இன்ச்சு டாட்டுக்கு எடுத்துக்கோங்க. அதுலேருந்து 2 இன்ச்சு உள்ள கிளாத்துக்கு. இதை இப்படியே வந்து கிராஸ் பண்ணிடுங்க. இந்த ஷேப் வந்து கரெக்டாக வரணும், ஒரு வி ஷேப்பில் வரணும். அதை நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க. சப்போஸ் வரலைன்னா அளவு தப்பாக இருக்கும், அதை பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக வந்து ஒரு ரவுண்டு ஷேப்பே வெட்டிக்கலாம். எப்போ போல் தான் இந்த இடம் வந்து கத்திரி எடுக்காதீங்க, எடுக்காமல் அப்படியே கட் பண்ணுங்கள். அங்கங்க மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து ஃப்ரண்ட் பார்க்கலாம். ஃப்ரண்ட் வந்து பிரிக்கிறது எப்படின்னா, இப்போ நெஞ்சு சுற்றளவு இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு வந்து துணியை போட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. அந்த ஜக்காயை வெட்டின இடம் எல்லாமே வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இந்த துணியை எடுத்துருங்க. எடுத்துட்டு ஃப்ரண்ட் ஒயரை பிரிக்கிறது எப்படின்னா, நெஞ்சு சுற்றளவு வந்து 4 பிரிங்க. 4 பிரித்தா எவ்வளோ வருது, 8 இன்ச்சு வருது. 8 இன்ச்சு வருது. இதுதான் வந்து சென்டர் பாயிண்ட்டு, நெஞ்சு சுற்றளவோட சென்டர் பாயிண்ட் இது தான். இதிலிருந்து 4 இன்ச் அரைக்கிறேங்க. மொத்தம் எவ்வளோ வருது, 12 வருது. இதுதான் இந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு உண்டான அளவு. ஃப்ரண்ட் நெக்கு வந்து இதுக்கு 6 இன்ச் வச்சிங்கனாவே போதும். பாக்கழுத்து வேணால் பாக்கழுத்து, ரவுண்டு கழுத்து வேணால் ரவுண்டு கழுத்து. கொஞ்சம் வந்து ஃப்ரண்ட் நெக் மட்டும் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் உள்ளே தள்ளி வெட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த ஷேப்பு வந்து கொஞ்சம் அழகாக ரவுண்டாக வரும். அடுத்து இங்கே 12 வச்சு மார்க் பண்ணி வைக்கிறீங்க இல்லையா, இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு, நேராக ஒரு கோடு போட்டு இங்கேருந்து 1.5 இன்ச் மேலே தள்ளி இந்த இடம் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டிங்க. நல்லா கவனிங்க, இங்கேருந்து 12 இன்ச் வச்சிட்டிங்களா, ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இங்கேருந்து 1.5 இன்ச் மேலே. இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து சைடு. சைடுக்கு 2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து அப்படியே கிராஸ் எடுத்துருங்க.
ரவுண்ட் எடுத்துருவேன். இந்த எடை வந்து ஒரு 3 இன்ச், இங்கேருந்து 3 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. இதை வந்து சென்டர் கோடு போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா இந்த எடை எவ்வளோ வருது, 1.5 வருது. 1.5 ஒரு பாயிண்ட், அதே 1.5 ஒரு பாயிண்ட் வந்து இந்த பக்கம் வச்சுக்கோங்க. மொத்தம் வந்து அகலம் வந்து 2.75 டாட் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். 2.75 ரொம்ப பாயிண்ட்டாக வேணும்னா இந்த ஹைட் எடுத்துக்கோங்க. அப்படி ஒவ்வொரு சிலர் வந்து ரொம்ப பாயிண்ட் எதிர்பார்க்க மாட்டாங்க, அப்போ என்ன பண்ணணும்னா இந்த உயரத்தை வந்து கம்மி பண்ணிடுங்க. நீங்கள் போட்டு கொடுக்கும்போதே டபுள் தையல் போட்டு கொடுத்துருங்க. நான் ஸ்டிச் பண்ணையில் உங்களுக்கு வந்து அதை டீட்டெயிலாக சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த டாட்டுக்கு ஒரு தையல் போட்டுருங்க, அடுத்து வந்து இந்த டாட்டுக்கு ஒரு தையல் போட்டு கொடுத்துருங்க. உங்களுக்கு ரொம்ப பாயிண்ட்டாக வேணும்னா இது வச்சுக்கிட்டோம், இல்லைன்னா இந்த தையலை பிரித்தா இந்த டாட் உயரத்துக்கு வந்துடும். அடுத்து ஆம் ஹோல் சைடு ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் தள்ளி உள்ள தள்ளி மார்க் பண்ணிக்கணும். போதும், இவ்வளோ டீப் எடுத்திங்கனாவே போதும். இவ்வளோ எடுத்தாவே போதும், அவ்வளோதாங்க. இது வந்து ஃப்ரண்ட்டுக்கு இவ்வளவு தான், கட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒரு ப்ளவுஸை தைச்சிடலாம், வெட்டி தைச்சிடலாம். எழுதி வச்சுக்கோங்க, எல்லா டீட்டெயிலாக எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நோட் போட்டுக்கோங்க, போட்டு நல்லா டீட்டெயிலாக எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. டவுட் வரையில் நோட் புக் எடுத்து பார்த்துக்கலாம். உங்கள் வீட்லேயே யாராவது இந்த 32 இன்ச் மார்பு சுற்றளவு யாருக்காவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் இந்த மெஷர்மெண்ட் வச்சு தச்சு போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து அளவு தெரியும். எல்லா இடமும் வந்து நீங்கள் மார்க் பண்ணிடணும், எந்த இடம் விட்டுறாதீங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து இந்த சென்டர் டாட் என்ன பண்ணணும்னா இதுக்கு நேரம். இந்த டாட்டுக்கு ஒரு 1/4 இன்ச் தள்ளி இப்படி கொஞ்சம் கிராஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரெயிட்டு, இது ஸ்ட்ரெயிட்டு, இந்த இப்படி கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தூக்குனாப்பில் கொடுக்கும். லைட்டாக ரொம்ப பண்ணிடக்கூடாது, லைட்டாக. எப்பவுமே நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தானே பிடிப்போம் டாட்டு, அப்படி பிடிக்காமல் கொஞ்சம் கிராஸ் பண்ணி. அதை நான் ஸ்டிச் பண்ணையில் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லித்தரேன். அப்புறம் அடுத்து இந்த டாட்டுக்கு நேராக இது இருக்கணும். ஃபஸ்ட்டு இது பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டு இந்த பாக்ஸுக்கு நேராக வைங்க டாட். ஸ்கேலை வச்சிங்கன்னா இதுக்கு நேராக தான் டாட் வரணும். இதிலிருந்து 1 இன்ச் தள்ளி இவ்வளோ பிடிச்சிங்கனாவே போதும். இதெல்லாம் ஊசி குத்து, ஊசி இருந்துச்சுன்னா ஊசி குத்து போட்டு வச்சுக்கோங்க. 2 பக்கம் டாட் மாறாது, ஊசி குத்து போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்லீவ் வெட்டிக்கலாம். சேம் அதே தான், கீழே வந்து துணி கொடுத்து அடிச்சுக்கலாம், நீங்கள் வந்து அப்படியேவும் மடித்து மீன் பண்ணிக்கலாம். சிக்சாக்கு ஏதாவது போட்டுக்கோங்க. நான் மடிச்சடிக்கிற மாதிரியே விட்டுட்டேன்.
இது கை நீளம் எவ்வளோ சொன்னேன், கை நீளம் சொல்லவே இல்லை. கை நீளம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு 5 இன்ச் வைக்கிறேன். இந்த உடம்புக்கு வந்து 5 இன்ச் வச்சிங்கனாவே போதும் நார்மல். அதே 5 இன்ச் வந்து இந்த பக்கம் வைங்க, இந்த பக்கம் வச்சு மார்க் பண்ணிக்கிங்க, ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிக்கிங்க. ஆர்ம் ஹோல் பாருங்கள், ஆர்ம் ஹோல் வந்து 13 13 13னால் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா 6.5 வருதா, 6.5 1 இன்ச் கம்மி பண்ணிடுங்க. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அளந்தீங்கன்னா 6.5 இன்ச் வச்சுட்டு அதுலேருந்து 1 இன்ச் கம்மி பண்ணிடணும். இப்படி கிராஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக வந்து அந்த அளவு வரும். ஆறரையில் பாதி 3.5 3.5 கம்மி பண்ணிக்கணும். 3.5 இன்ச்சு இங்கேருந்து கம்மி பண்ணிக்கிங்க. இந்த ஒயரை வந்து இந்த ஆங்கோல் என்ன அளவு இருக்குதோ அதை நாளாக பிரித்து இந்த ஒயரை கம்மி பண்ணிக்கணும். பிரிச்சுட்டு 6 இங்கே வருது, இங்கேருந்து அளந்து பார்த்திங்கன்னா 6.5 வந்து கரெக்டாக வரும். புரிஞ்சுதா? இங்கேருந்து அளக்கும்போது நீங்கள் 6.5 வச்சிங்கன்னா இங்கே வரும், ஸ்ட்ரெயிட்டாக அளக்கும்போது 1 இன்ச் கம்மி பண்ணிடணும். கம்மி பண்ணிட்டிங்கன்னா இங்கேருந்து கரெக்டான அளவு வரும் 6. இதை வந்து அப்படியே ஷேப் எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க, போட்டுட்டு ஒரு 1.5 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிங்க. இதே வந்து சென்டர் பண்ணிக்கிங்க. 3.5 சாரிங்க, டீச்சு கீழே விழுந்துட்டு இருக்குது. 3.5 வச்சு மார்க் பண்ணியாச்சா? பண்ணதுக்கப்புறம் இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும், அப்படியே வந்து பெண்ட் எடுத்துருங்க. பெண்ட் எடுத்த மாதிரி இருக்கணும், ஆனால் எடுத்தது தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு தான் இருக்கணும். இங்கேருந்து இப்படி வந்து இப்படியெல்லாம் எடுத்துடக்கூடாது, அழகாக கொண்டு போங்க. ஆர்ச்சு மாதிரி கொண்டு போனீங்கன்னா கரெக்டாக அந்த ஸ்லீவில் வந்து உட்காரும். அடுத்து இந்த இடம், இதுவும் வந்து லைட்டாக இதுலேருந்து 1/4 இன்ச் தள்ளி இப்படியே கொண்டு போயிடும். இந்த 1 இன்ச் இருக்குது இல்லையா, 1.5 இன்ச் அதிலிருந்து லைட்டாக இதை வந்து 1 இன்ச் பண்ணிக்கோங்க. இது வந்து 1.5 இன்ச்லேருந்து பெண்டு கொண்டு வாங்க, இது வந்து 1 இன்ச்சு இவ்வளோலேருந்து லைட்டாக கொண்டு வந்து இப்படி அழகாக டீப் எடுத்துக்க. தெரியுதா? இப்படி வந்து இப்படி லைட்டாக எடுத்திங்கனாவே போதும். இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு டீப் இருக்கணும். இதை அப்படி தான் கத்திரி மட்டும் எடுக்காமல் வெட்டி பழகிக்கிங்க. அப்படி உங்களுக்கு வெட்டுறதுக்கு வரலைன்னா பேப்பர் கட்டிங் போட்டு உங்களுக்கு ப்ராக்டிஸ் நல்லா பண்ணுங்கள். பிசுரே வரக்கூடாது. கை சுற்றளவு ஆம் ஹோல்லேருந்து 1-2 இன்ச் கம்மி பண்ணினீங்கன்னா கை சுற்றளவு கரெக்டாக இருக்கும். 5.5 இருக்கா, 5.5 இருக்குது. இந்த இடம் வந்து 4.75 4.5 சரியாக இருக்கும். இதையெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. கை சுற்றளவு மட்டும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். ஏன்னா கொஞ்சம் ஒவ்வொருத்தங்க வந்து கை வந்து சதப்பாக இருக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து கையில் கையுமே கொஞ்சம் லீனாகவே இருக்கும்.
அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. கஸ்டமர்கிட்ட நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து இது வந்து ரெண்டு துணி மட்டும் எடுத்து நீங்கள் வந்து டீப் எடுத்துக்கணும். இதே கவனமாக பார்த்து எடுங்க. அடுத்து பட்டி வெட்டலாம். உங்களுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக நீங்கள் வந்து கட் பண்ணி பழகிறீங்க அப்படின்னா இந்த விலை கம்மியாக லைனிங்கெல்லாம் நிறைய சேல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு 20 மீட்ரு வந்து 20 ரூபா, 25 ரூபா, 30 ரூபா இந்த ரேஞ்சிலையெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து லைனிங் பிட் கிடைக்குது. அதில் வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புதுசாக பழகிறவங்க நல்லா கட் பண்ண தெரியணும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பத்து இன்ச்சு, அதே 10 இன்ச்சு இங்கே வச்சுக்கோங்க. 10 இன்ச்சு வச்சுட்டு கீழே கர பாகத்தை விட்டுருங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு பட்டி வெட்டுறது ரொம்ப ஈஸி தான். இது கரெக்டாக ஷோல்டர் வந்து கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு கரெக்டாக கிளாத்தை போட்டுக்கோங்க. போட்டுட்டு மெஷர்மெண்ட் எடுங்க. இங்கேருந்து 4.5 இன்ச். இது வந்து 5 இன்ச் வரும். அப்படியே ஷேப் எடுத்துக்க வேண்டியதாக ஒரு ரவுண்டு எடுத்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு இந்த ரவுண்டு வரலைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கிளாத்தவே போட்டுருங்க. போட்டு இந்த இடம் டாட்டை மட்டும் இப்படி மடித்து பின் பண்ணிக்கிங்க. இந்த இடம் பின் பண்ணிவிட்டு இப்படியே போடுங்க. போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த ஷேப் வருதா, நான் வரைஞ்ச மாதிரியே வரும். அவ்வளோதாங்க. வெட்டிக்கோங்க. பட்டிக்கு வந்து எப்போவுமே வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து கெட்டி துணி போட்டுட்டிங்கன்னா, ரொம்ப கெட்டி துணியெல்லாம் போட்டுற வேணாம், இதவே டபுள் துணியாக போட்டுக்கோங்க. டபுளாக மூணு துணியாக போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், ஃபிட்டாக உட்காரும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வெட்டிட்டு பட்டன் பீஸு ஹூக் பீஸு எல்லாம் வெட்டி வச்சுக்கோங்க. வெட்டி வச்சுட்டு மிஷினில் உட்காருங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மெஷர்மெண்ட்லேயும் உங்களுக்கு வந்து போட் நெக்கு, பிரின்சஸ் கட்டிங்கு, கட்டோரி கட்டிங்க அடுத்தடுத்து உங்களுக்கு வீடியோவில் வரும். கவனமாக பாருங்கள். இந்த அளவை வந்து நோட்புக்கில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டவுட் வரையில் உங்களுக்கு வந்து நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.